ஸ்ரீராமரோடு போட்டியிட்ட ஆஞ்சநேயர். காசிராஜன் ஒரு நாள் ஸ்ரீராமரை காண அயோத்தி சென்றார். செல்லும் வழியில் நாரதரை கண்டார். நாரதர், நீங்கள் ஸ்ரீராமரின் அமைச்சரவையில் ராமரை பார்க்கும்போது மகரிஷி விஸ்வாமித்திரரை தவிர அனைவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டும், அவரை கண்டு கொள்ளக்கூடாது என்றார். காசிராஜன் நாரதரிடம், இது தவறான செயல், என்னால் முடியாது என்றார். நீண்ட வலியுறுத்தலுக்கு பின்னால் நீ நிறைய நல்லது நடக்க இருக்கிறது, நீ சொல்வதை செய் என நாரதர் சொன்னவுடன் காசிராஜன் ஒத்துக்கொண்டார். அயோத்தியில் காசிராஜன் ஸ்ரீராமரை பார்க்கச் சென்று அவையிலிருந்த மகரிஷி வசிஷ்டர் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து ஆசி பெற்றார். மகரிஷி விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வணக்கம் செலுத்தாமல் அவரை கண்டுகொள்ளாமலேயே ராமரோடு தனியே பேசி நாடு திரும்பினார். சபையில் தன்னை அவமதித்த காசிராஜனை பற்றி ஸ்ரீராமரிடம் மகரிஷி விஸ்வாமித்திரர் சொல்லி வருத்தப்பட்டார். ஸ்ரீராமரோ, தங்களுக்கு ஓர் அவமானம் என்றால் அது இந்த நாட்டிற்கே ஏற்பட்ட பெரிய அவமானம். உங்களை அவமதித்த இந்த காசிராஜனை எனது 3 பாணங்களால் இன்று மாலைக்குள் கொள்கிறேன் என்றார். மக்களிடையே ஸ்ரீராமனின் சபதம் காட்டுத்தீ போல பரவியது. காசிராஜன் ஸ்ரீராமரை காண வந்தபோது ஸ்ரீ ஹனுமான் தனது தாயாரை காண ஸ்ரீராமரின் அனுமதியோடு சென்றிருந்தார். காசிராஜன் தான் சாகப்போவது உறுதி, இனி என்ன செய்வது என தெரியாமல் நாரதரை தேடிப்போனார். நாரதரோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் 3 பாணங்களால் உனக்கு ஆபத்து நேராமல் இருக்க வேண்டுமானால் ஸ்ரீ ஹனுமனின் தாயான அஞ்சனா தேவியிடம் சென்று அவரின் காலை கெட்டியாக பிடித்து கொள். அவர் உனக்கு அபயம் அளிப்பதாக சொன்னாலும் விட்டுவிடாதே. 3 முறை அபயம் அளிக்குமாறு வேண்டு. 3 முறை அவர் அப்படி உறுதி சலித்ததும் காலை விடு, கவலையையும் விடு என்றார் நாரதர். காசிராஜன் தாமதிக்காமல் அஞ்சனா தேவியின் கால்களை கெட்டியாக பிடித்து உயிர் பிச்சை தருமாறு வேண்டினார். முதலில் கால்களை விடு, எழுந்திரு, அபயம் கேட்டு வந்த உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று. என்ன விஷயம், ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்றார் அஞ்சனா தேவி. 3 முறை அபயமளித்து வாக்குறுதி தந்தால்தான் கால்களை விடுவேன் என்றான் காசிராஜன். அஞ்சனா தேவியும் 3 முறை வாக்குறுதி அளித்தார். காசிராஜன் நடந்த அனைத்தையும் சொன்னான். அஞ்சனா தேவி, ராமரின் 3 வானங்களை எப்படி எதிர்கொள்வது, உன்னை யார் காப்பாற்றுவது என்றார் அஞ்சனா. நான் அளித்த வாக்குறுதியை நினைத்து பார்த்து என்ன செய்வது, இவரை எப்படி காப்பேன் என நினைத்து இருந்தபோது மிகுந்த உற்சாகத்துடன் அனுமார் அம்மா என்று சொல்லி அவர் கால்களில் பணிந்து வணங்கினார். அஞ்சனா தேவியின் திடுக்கிட்ட முகத்தை பார்த்த அனுமன், தாயே, என்னை பார்த்தாலே உற்சாகமாக இருக்கும் நீங்கள் இன்று ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார். அஞ்சனா காசிராஜனுக்கு தான் அளித்த வாக்குறுதியை கூறி பின் ராமரின் சபதத்தை கூறி, இப்போது என்ன செய்வது மகனே, நீதான் காசிராஜனை காப்பாற்ற வேண்டும், உன் அன்பான அம்மாவின் வேண்டுகோள் இது என்றார். அனுமன் பதறிப்போனார். தாயே, பிரபுவின் பாணங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, 3லிருந்தே 6 பிழைப்பார்களா? இதுவரை என்னிடம் நீங்கள் ஒன்று கூட கேட்டதில்லை, முதல் முறையாக இதனை கேட்கிறீர்கள். அதை செய்யாமல் இருந்தால் நான் உண்மையான மகனாக இருக்க முடியாது. வருவது வரட்டும், ராமரின் பாணங்களே வந்தாலும் சரி, காசிராஜன் உயிருக்கு நான் உத்தரவாதம் என்றார் அனுமன். அஞ்சனா தேவியும் காசிராஜனும் மகிழ்ந்தனர். அம்மா, உடனே நான் இங்கிருந்து போக அனுமதி கொடுங்கள் என்று கூறிய அனுமன் காசிராஜனை நோக்கி, நீங்கள் சரையு நதி சென்று கழுத்து வரை நீரில் மூழ்கி ராமராமை என்று ஜபிக்க ஆரம்பியுங்கள் என்று கூறினார். காசிராஜன் சரையு நதிக்கு ஓடோடி சென்று கழுத்து வரை நீரில் மூழ்கி பயபக்தியுடன் ராமநாமத்தை சொன்னான். மக்கள் கூட்டம் சரையு நதிக்கரையில் கூடியது. அனுமன் ராமரிடம் சென்று அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார். பிரபுவே, எனக்கு ஒரு வரமருள வேண்டும் என்று கேட்டார். காலம் காலமாக என்ன வரமானாலும் நான் தருகிறேன் என்று நான் உன்னிடம் கேட்பதும், நீ எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்வதும் தானே வாடிக்கை. இன்று சரி, கேள், தருகிறேன் என்றார். பிரபுவே, தங்கள் ராமநாமம் மிக்க புண்ணியமானது, அதை சொல்லும் எந்த பக்தனுக்கும் எப்படிப்பட்ட தீங்கும் வராமல் நான் காக்க வேண்டும், அதில் எப்போதும் நான் வெற்றி பெற வேண்டும், இந்த வரத்தை எனக்கு அருளுங்கள் என்றார் அருமன். வரம் தந்தோம், நீ ராமநாமத்தை சிரத்தையாக சொல்பவனை எப்போதும் காக்க முடியும், இதில் தோல்வியே உனக்கு ஏற்படாது என்ற வரத்தை தந்தார் ஸ்ரீராமர். அங்கிருந்து சரையூக்கு தாவிய அனுமன் காசிராஜனிடம், விடாதே, தொடர்ந்து ராமநாமத்தை சொல், நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்றார்.
ராமர் காசிராஜனை நினைத்து தனது முதல் அம்பை எடுத்து செலுத்தினார். அம்பு காசிராஜனை தேடி வந்தது. காசிராஜன் ராமநாமம் ஜபிக்க அனுமான் அருகில் நிற்க செய்வதறியாது திகைத்த ராமபாணம் இருவரையும் வலம் வந்து வணங்கி ராமரிடமே திரும்பியது. திடுக்கிட்ட ராமர் என்ன ஆயிற்று என்று வினவினார். அங்கு காசிராஜன் உங்கள் நாமத்தை ஜபித்தவாறே இருக்க அனுமனோ அவன் அருகில் நிற்கிறார், இருவரையும் வலம் வந்து வணங்கி வந்துவிட்டேன் என்றது பாணம். ராமர் கோபத்துடன் தனது அடுத்த பாணத்தை எடுத்து ஏவினார். அது காசிராஜனை நோக்கி வந்தது. அப்போது அனுமன் காசிராஜனை நோக்கி இனி சீத்தாராம் சீத்தாராம் என்று சொல் என்றார். காசிராஜனும் சீத்தாராம் சீத்தாராம் என மனமுருகிச் சொல்ல வேகமாக வந்த இரண்டாவது பாணம் மலைத்து நின்றது. அன்னையின் பெயரை கேட்டவுடன் காசிராஜனை வலம் வந்து வணங்கி திரும்பியது. ஏன் திரும்பி வந்தாய் என்று கேட்ட ராமரிடம், அன்னையின் பெயரையும் தங்களின் பெயரையும் உச்சரிப்பவரை வணங்குவது அன்றி வதை செய்வது முடியுமா என்று பதில் சொன்னது பாணம். கோபமடைந்த ராவன், நானே நேரில் சென்று காசிராஜனை வதம் செய்கிறேன் என்று மூன்றாவது பாணத்துடன் சரயு நதிக்கு வந்தார். ராமரே வேகமாக வரவிருப்பதை அறிந்த அனுமன் காசிராஜனை நோக்கி, ராமருக்கு ஜெயம், சீதைக்கு ஜெயம், ராம பக்த ஹனுமானுக்கு ஜெயம் என்று ஜபிக்க ஆரம்பி என்றார். காசிராஜனும் ஜெயராம் ஜெய ஜெய சீதா ஜெய ஜெய ஹனுமான் என்று ஜபிக்க ஆரம்பித்தான். ஆனால் களைத்திருந்த அவனது குரல் கம்மியது. உடனே அனுமன் தன் ஒரு அம்சத்தை அவன் குரலில் புகுத்தினார். கம்பீரமாக அவன் குரல் உரித்தது. இதையெல்லாம் பார்த்த வசிஷ்டர் பெரும் கவலை அடைந்தார். ஒருபுறம் ராமர், மறுபுறம் அவரது பக்தனான அனுமன். வேகமாக அனுமனிடம் வந்த அவர், அனுமனே, ராமரின் சபதத்தை பற்றி உன்னை விட வேறு யார் நன்கு அறிந்திருக்க முடியும்? இந்த காசிராஜனை விட்டுவிடு, ராமபாணத்தால் அவன் பெறப்போவது முக்தியே என்றார். அனுமனோ அவரை நோக்கி, மகரிஷி, ராமநாமத்தை ஜபிப்பவனை காப்பது என் விரதம். இதில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, காசிராஜனை காப்பது என் தர்மம் என்றார். ராமர் பாணத்துடன் அருகில் வந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரன் நடக்கும் அனைத்து லீலையையும் பார்த்து கொண்டிருந்தார். வசிஷ்டர் காசிராஜனை நோக்கி, காசி மன்னா, இதோ இருக்கிறார் விஸ்வாமித்திரர், இவரை வணங்கு என்றார். காசிராமன் ராமா சீதா ஹனுமானுக்கு ஜெயம் என்று கூறியவாறே விஸ்வாமித்திரரை அடிபணிந்து வணங்கினான். விஸ்வாமித்திரன் மனமகிழ்ச்சியுடன் காசிராஜனுக்கு ஆசியளித்து நீடூழி வாழ்வாயாக என்றார். அருகில் வந்த ராமரை நோக்கி, இதோ காசிராஜன் என்னை வணங்கி ஆசி பெற்று விட்டான், என் மனம் குளிர்ந்தது, உன் அம்பை விட வேண்டாம் என்று கட்டளையிட்டார். குருதேவரை வணங்கிய ராமர் தம் மூன்றாம் அம்பை அம்பராதூணியில் வைத்தார். ராமருடன் நடந்த போட்டியில் பக்த ஹனுமான் வென்றதைக் கண்ட மக்கள் அனைவரும் ராமருக்கும் ஜெயம், ராம பக்த ஹனுமானுக்கும் ஜெயம் என்று கோஷமிட்டனர். நாரதர் உணர்த்திய ராமபக்தனின் மகிமை நடந்ததையெல்லாம் பார்த்த அஞ்சனாதேவி ஆஞ்சநேயனை உச்சுமுகந்து ஆசிர்வதித்தார். கலக நாரதரோ ராமநாம மகிமையையும் பக்த ஹனுமானின் சிறப்பையும் அனுமனின் அன்னை மீதான பக்தியையும் விஸ்வாமித்திரரின் மகிமையும் உலகிற்கு உணர்த்த தான் ஏற்படுத்திய கழகத்தை எண்ணி சிரித்தார். நாரதர் கழகம் நன்மையில்தானே முடியும்? நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.